அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ரெண்டு அப்டேட்ங்க, ஒரு குட் நியூஸும் கூட எடுத்துக்கோங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நம்ம வீடியோ வந்து இந்தியாவில், மலேசியாவில் அண்ட் ஸ்ரீலங்காலையும் பார்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கண்ட்ரியில் நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவில் நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியாகும். ஸோ பேக் டு அவர் டாபிக், நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல் நெட்ஸ் பில் பை பேர்ட்ஸ், அதாவது பறவைகள் கட்டுற ரொம்ப அழகிய கூடுகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் அந்த ரெண்டாவது குட் நியூஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மளுடைய சின்ன வயசில் உனக்கு என்ன பாசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு பையனை யங்ஸ்டர் ஆகும்போது அவனை கேட்டிங்கன்னா, சூப்பரான ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு தாங்க சொல்லுவான். அதே இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கேட்டிங்கன்னா, செம்ம லுக்கான ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ காலங்கள் மாற மாற நம்மளுடைய ஆசைகளும் கனவுகளும் பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டே தாங்க இருக்கும். ஆனால் எல்லா மனிதர்களும் கண்டிப்பாக ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம், பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் ஆசைப்படுவோம். பட் நம்ம மனிதர்கள் கட்டுற வீடை பற்றி பார்க்க போகிறதுல, ஐந்தறிவு மட்டுமே இருக்கிற பறவைகள் கட்டுற அழகிய கூடுகளை பற்றி, அதாவது பறவைகளுடைய அழகிய வீடுகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பியூட்டிஃபுல் நெட்ஸ் பில் பை பேர்ட்ஸ், அதாவது நம்மளால் நம்பவே முடியாத ரொம்பவும் பிரமிப்பான இருக்கிற பறவைகள் கட்டுற பாதுகாப்பான வீடுகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நான் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கேன், வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த சவுத்தர்ன் மாஸ்கர் வீவர். ஆப்பிரிக்காவை சேர்ந்த இந்த பேர்ட் பார்த்திங்கன்னா, தங்களுடைய கூடுகளை புல், நாணல்கள் போன்ற ரொம்பவும் மென்மையான மற்றும் சிக்கலான கூடுகளை உருவாக்குதுங்க. ஆண் பறவை வந்து ஒவ்வொரு இனப்பெருக்காலத்துலேயும் 2 டஜன் கூடுகளை உருவாக்குது. அதுக்கு கிட்டத்தட்ட 9-14 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெண் பறவைக்கு வந்து தன்னுடைய கூண்டை வந்து காண்பித்து, அந்த பெண் பறவை வந்து ஈர்க்கப்பட்டால் தன்னுடைய கூட்டிலேயே 2 கூடுகள் உள்ள துளைகளை உருவாக்கி அங்கே வந்து வாழ ஆரம்பிக்குதுங்க. இது திறந்த வனப்பகுதி, அப்புறம் பாலைவன பகுதிகள் அதிகமாக காணப்படுறது மட்டும் இல்லாமல், நல்ல உயரமான கிளைகளில் வந்து நல்ல வலுவான கூடை கட்டி பாதுகாப்பான ஒரு கூடுதலில் இது வாழுது. ரெண்டாவது நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த ஓவன் பேர்ட். ஓவன் பேர்ட் அப்படின்றது ஒரு சிறிய பாடல் பறவை அப்படின்னு தாங்க சொல்லணும். இது வட அமெரிக்காவில் பல கரேபியன் தீவுகளில் வாழுது. இந்த இனப்பறவை பார்த்திங்கன்னா, கூடுகள் பார்த்திங்கன்னா சமையல் பானைகள் மாதிரி தாங்க இருக்கும். இந்த ஓவன் பேர்டுடைய சிறப்பான கூடுகளை உருவாக்குறது மட்டும் இல்லாமல், இது களிமண்ணிலிருந்து சுமார் 6 வாரங்கள் வந்து விடாமுயற்சியால் தடிமனான மற்றும் வட்டமான ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு வீட்டை தாங்க இது கட்டுது. இதில் இருக்கிறதே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரன்ஸ் 1 இருந்தாலும் இதனுடைய முட்டைகளுக்கு வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு அறையே இது கட்டுது. இது மற்ற பறவைகள் போல் இல்லாமல் மனிதர்களால் கட்டித்தரக்கூடிய கூடுகளையும் வச்சு இது குஞ்சு பொறிச்சு அடைக்கலம் தரும். மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு வந்து இதை பாதிக்கிறது இல்லை அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தாங்க சொல்லணும். மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மான்டசுமா ஒரபெண்டலா. இது வெப்பமண்டல ஹைக்டெரிக் பறவை. இது தென்கிழக்கு மெக்சிகோவிலேருந்து பனாமா வரைக்கும் இந்த கரேபியன் கடலோர மரங்களில் வந்து வாழுதுங்க. இது கட்டுற கூடுகள் வந்து கிளைகள்லேருந்து 3 அடி வரைக்கும் தொங்குற மாதிரியான நுணுக்கமான நொய்யப்பட்ட சாக்குப்பை மாதிரி தாங்க இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதனுடைய இனப்பெருக்க காலத்தில் பார்த்திங்கன்னா, 30-40 கூடுகள் வரைக்கும் கூட இது கட்டுறதால ஒரு மரத்துக்கு ஒரு ஆண் மட்டும்தாங்க ஆதிக்கம் செலுத்தும். ஒரு பெண் பறவை பார்த்திங்கன்னா, இனப்பெருக்க காலத்தில் 2 முட்டை மட்டும்தாங்க இடும். அதுக்கப்புறம் 15 நாட்களுக்கு பிறகு குஞ்சு பிறக்கும். அந்த குஞ்சுகள் பார்த்திங்கன்னா 15 நாட்களுக்கு பிறகு கூட்டை விட்டு வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பாதுகாப்பான முறையில் கூடுகளை கட்டுறதால இந்த பறவைகளுடைய இனப்பெருக்கம் வந்து அதிகமாகிட்டே தாங்க இருக்குது. நாலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, த பெண்டுலின் டிட்ஸ். இந்த பேர்டு பார்க்க ரொம்ப சின்னதாக அழகாக இருக்கும். இது கட்டுற கூடு பார்த்திங்கன்னா, கிளைகளில் தொங்கரா மாதிரியான பஞ்சு போன்ற சாஃப்டான மெட்டீரியலால் தாங்க இது கட்டுது. பொதுவாக இது நீர்நிலைகளுக்கு மேலே தாங்க தங்களுடைய கூடுகளை கட்டுது தங்களுடைய பாதுகாப்புக்காக. இது அதிகமான விலங்குகளுடைய முடி, கம்பளி, அப்புறம் தாவரங்கள் போன்ற மென்மையான பொருட்களை வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரொம்பவும் யூனிக்கான ஒரு வீட்டை கட்டுது. இந்த பறவை சின்னதாக இருக்கிறதால சின்ன சின்ன பூச்சிகளை உணவாக எடுத்துக்குது. இதுக்கு சிறிய கிளைகள்னால் ரொம்ப இஷ்டமான ஒன்று தாங்கன்னு சொல்லணும். அதிக அளவிலான மரங்களில் கூடு கட்டி வாழுது. ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த சோஷியபிள் வியூவர். இந்த பறவைகள் பார்த்திங்கன்னா,
கூட்டமாக தாங்க வாழும். இது தென்னாப்பிரிக்காவில் மட்டும்தாங்க வாழுது, நமீபியா போன்ற இடங்கள்லையும் காணப்படுது. ஒரு பறவை கூடு கட்ட ஆரம்பித்தா அதுக்கு மேலே மற்ற பறவைகளும் கூடு கட்டி ஒரு அடுக்கு மாடி வீடு மாதிரி கட்டிகிட்டே போகுங்க. அதனால தான் இது பார்க்க இவ்வளோ பெருசாக நமக்கு தெரியுது. இந்த கூடுகள் வந்து பறவைகளுடைய பல தலைமுறைகள் தாண்டி கூட பயன்படுத்துகிற அளவுக்கு இந்த கூடுகள் வந்து நல்ல காற்றோட்டத்துடனும் நிறைய அறைகளையும் கொண்டு ஒரு பாதுகாப்பான ஒரு கூடாக தாங்க இருக்குது. இது இந்த ஆப்பிரிக்கா வெயிலில் கூட கூட்டுடைய உட்புறத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக தாங்க இருக்கிற அளவுக்கு இது திறமையான வகையில் இந்த பறவைகள் வந்து கூடு கட்டி வாழுது. என்னங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஒரு 5 பறவைகளை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பறவை வந்து நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கூடுகளை கட்டுது அப்படின்னு சொன்னவங்களை நம்ப முடியுமா? ஆமாங்க, பால்ட் ஈகிள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கழுகு பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சிறந்த வேட்டையாடி கழுகு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கடல் பறவை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து வெள்ளை வால் கழுத்து அப்படின்னு இருக்கிற பறவை இனத்தோடு தாங்க இது ஜோடி சேரும். அதுவும் ஒரு கழுகினம் தான். ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் இது கட்டுற கூடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அடி நீளமும் ஒரு 4 அடி ஆழம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே கண்டிப்பாக இருக்குல்ல. இதோட கூடுகளுடைய வெயிட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 453 கிலோ வெயிட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த கழுகு வந்து தங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா சின்ன சின்ன கூடுகளையும் உருவாக்குதுங்க. இதனுடைய கூடுகளை வந்து இது எந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய குச்சிகளை சேர்த்து ஒரு இறுக்கி ஒரு வலிமையான ஒரு கூடு தாங்க கட்டுது. இதனுடைய கூடோட உட்புறத்தில் பார்த்தீங்கன்னா புல்கள் அப்புறம் சோள மட்டை அப்புறம் மென்மையான நிறைய பொருட்களை வச்சு வைக்கிறதுனால இது ரொம்ப கதகதப்பான ஒரு கூடு. பால்ட் ஈகல் கட்டுற நெட்ஸ் அதாவது இது கட்டுற கூடுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட ஒரு வீடியோ பஜாஜ் ஆட்டோ ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 5.7K வியூவுக்கு மேலே போயிருக்கு. அதாவது 5700 பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க. உண்மையிலே இது ரொம்ப பெரிய விஷயம் தாங்க சொல்லி ஆகணும். எங்களை மாதிரி ஒரு சேனல் வந்து நீங்கள் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள். இதே சப்போர்ட்டை எல்லா வீடியோஸ்க்கும் கொடுங்க. இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதாங்க. வழக்கம் போல் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனாக கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன்.